சொல்ல போறேன். இந்த கடை பேரு டன்னிடுல் திரி. ஒரு ஊர்ல ஃபாரஸ்ட் இருந்துச்சான். இந்த ஃபாரஸ்ட் பக்கத்துல ஒரு ஹவுஸ் இருந்துச்சான். அந்த ஹவுஸ்ல அண்ணா தம்பிங்க இருந்தாங்களா. அண்ணா கொஞ்சம் பேட் பாய். அந்த அண்ணா ஃபுட்ஸ் கொடுக்க மாட்டாங்களா தம்பிக்கு. டஸ் அழகா இருந்துச்சுன்னா அவங்களே போட்டுப்பாங்களா. அந்த அண்ணா ஒரு நாளைக்கு வர வெட்ட போயிருந்தாங்களா. எல்லா மரத்தையும் வெட்டிட்டே இருந்தாங்களா. அப்போ ஒரு மேஜிக் கிரி இருந்துச்சான். அந்த மேஜிக் கிரி வந்து என்ன வெட்டாத நான் உனக்கு கோல்டன் ஆப்பிள் தரேன் அப்படின்னு சொன்ன அந்த மேஜிக் கிரி. அதனால அந்த அண்ணாவும் மேஜிக் கிரியை வெட்டாம கோல்டன் ஆப்பிள் நான் தந்துச்சான். வெட்டமன்றதுக்காக கோல்டன் ஆப்பிள் அந்த திரி தந்துச்சான். அப்புறம் அந்த அண்ணா எனக்கு இந்த ஆப்பிள்லாம் வேண்டாம், உங்ககிட்ட இருக்குது எல்லா ஆப்பிளும் வேணும் அப்படின்னு கேட்டாங்களா அந்த அண்ணா. அதனால அண்ணால அந்த திரியும் ஓகேன்னு சொல்லிட்டு குட்டி குட்டி யூஸியா குத்திச்சான். அப்புறமேட்டு அந்த அண்ணாவுக்கு குத்தி அந்த அண்ணா படுத்துட்டாங்களாம். அப்புறமேட்டு வலி தாங்க முடியாம உணர்ந்துட்டாங்களா அந்த அண்ணா. அண்ணால அவங்க தம்பி என்ன சாண்டமாச்சு இன்னொன்னு அண்ணா வரல அப்படின்ட்டு காட்டுக்கு போய் பார்த்தாங்களாம். அப்போ அவங்க அண்ணா படுத்துக்கிட்டு இருந்தாங்களாம். அதனால போய் குட்டி குட்டி ஊசியா எடுத்தாங்களா அந்த அண்ணா. அதனால அந்த அண்ணா என்னை மன்னிச்சிரு, நான் பேட் பாயா இருந்துட்டேன், நான் குட் பாயா இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்களா அந்த அண்ணா. அப்புறமேட்டு அந்த அண்ணா நான் உனக்கு ஃபுட்ஸ் கொடுப்பேன், நல்ல ட்ரெஸ் எல்லாம் உனக்கும் கொடுப்பேன் அப்படின்னு அந்த அண்ணா சொன்னாங்களா. அதனால வந்து அந்த அந்த திரியும் அந்த அண்ணா குட் பாய் ஆயிட்டாங்க. நம்ம அந்த அண்ணாவுக்கு கோல்டன் ஆப்பிள் தரலாம் அவங்க ரெண்டு பேருக்கும் அப்படின்னு சொல்லி கோல்டன் ஆப்பிள் தந்து சென்று மால் ஆஃப் தோடினா நம்ம அம்போட இருக்கணும், கருணையோட இருக்கணும்.